வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள குருடம்பாளையம் ஊராட்சி விஎஸ்கே நகர் லைன்ஸ் கிளப் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் துவங்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட கவுன்சிலர் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திக் தலைமை தாங்கி மனுக்களை பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்டார். முன்னதாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்திய பின் குத்துவிளக்கு ஏற்றி முகாம் துவங்கப்பட்டது. இந்த முகாமில் தமிழ்நாடு மின்சார வாரியம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, வாழ்வாதார கடன் உதவிகள் துறை உள்ளிட்ட துறையினர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ஊராட்சிகளின் இயக்குநர் பசீர் அகமது, பெரிய நாயக்கன்பாளையம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பென்கின், குருடம்பாளையம் ஊராட்சி துணைத் தலைவர் வசந்தாமணி, வருவாய் ஆய்வாளர் சித்ரா, கிராம நிர்வாக அலுவலர் யோகநாதன், ஒன்றிய கவுன்சிலர் ஆறுச்சாமி, ஊராட்சி கவுன்சிலர்கள், மின்வாரிய உதவி செயற்பொறியாளர், காவல்துறை உதவி ஆய்வாளர் அருண் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி.